தற்பொழுது நாட்டில் பரபரப்பாக பேசப்படும் விடயம்தான் அண்மையிலே விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதியுடைய விடயம். இது தொடர்பாக பல்வேறு அரசோடு இணைந்திருக்கும் நபர்களும் இதுக்கு உரிமை கோருவதற்காக சில சில முகநூல் பதிவுகள், சில ஊடக அறிக்கைகளை விடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் இவர்கள் ஒருவருமே வந்து பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து ஒரு வருடமாகிவிட்டும் அரசுக்கு எந்த விதமான அழுத்தங்களும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பெட்டி கொடுத்ததாக நாங்கள் அறியவில்லை. ஆனால் நாங்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பெட்டி நாங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது பின்னுக்கே இருந்து கொண்டு இல்லாடி முன்னுக்கே இருந்து கொண்டு எங்களை அந்த நாங்கள் சொல்ல கருத்தை வந்து குழப்பி அடிக்கிற செயற்பாடை தான் நாங்கள் அவதானித்தோம். ஆனால் இன்று வரவேற்க வேண்டிய நேற்றைய தினம் கூட நான் பார்த்திருந்தேன், எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சி ஒன்றிய தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் நன்றி சொல்லியிருந்தார். உண்மையிலே இது ஒரு நல்லொரு விடயம். என்னை பொறுத்தளவில் 16 அரசியல் கைதிகள் விட்டது, வெளியே விட்டது வரவேற்க வேண்டிய விடயம். ஆனால் ஏனையவர்களையும் விழும் வரைக்கும் நாங்கள் இந்த அழுத்தங்களை நாங்கள் குறைக்கக்கூடாது. நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு. என்றால் இவர்களுக்கு நீங்கள் அந்த பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வழக்குகள் முடிந்தது 2015 20 ஆண்டுக்கு முடியான காலப்பகுதியில் தான் இவங்களுடைய வழக்குகள் முடிவுக்கு வந்திருக்கு. அந்த வழக்குகள் முடிந்த காரணத்தினால்தான் அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இன்னும் பலர் சிறையில் இருக்கிறாங்க. உண்மையிலே எத்தனையோ தாய்மார் அந்த 16 பேருக்கிட்ட விடுதலை செய்ய போகிறாங்கன்னு சொன்ன நேரம் தாய்மார் சகோதரிகள் மனைவி குழந்தைகள் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஆர்வம் கொண்டு இருந்தவங்க தங்களுடைய உறவினரும் வழியை வருவாருனால் துரதிர்ஷ்டவசமாக 16 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. இனியவர்களையும் விடுதலை செய்வதற்கு நாங்கள் கடுமையான சில சில விடயங்களை, போராட்டங்களை, அழுத்தங்களை செய்கிறதுக்கு எத்தனைச்சு கொண்டு நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக வடகிழக்கிலே அரசியல் கைதிகள் விடயத்தோடு சேர்த்து எங்களுடைய முகநூலிலே பதிவுகள் போட்டதுக்காக கைது செய்த இளைஞர்களுடைய விடுவிப்பும் இதோட சமாந்தரமாக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். என்றால் ஒரு சிலர் வந்து இப்போ இன்று காலையிலேயும் ஒரு தாய் என்னை வந்து சந்தித்தவர் அவர் சொன்னார், 2007 தன்னுடைய மகனை விசாரணையில் கொண்டு போனவர்கள் இதுவரைக்கும் தங்களை விடுவிக்கவில்லை. ஆனால் அண்மையிலும் கூட இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் இராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து அவரிடம் சில சில தகவல்களை அறிந்து மகனை பற்றி சில ஓய்வு அவாறான அந்த சில சில உடைய ஆதாரங்கள் எடுத்துகிட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த விடயத்தை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் சில இளைஞர்கள் இப்போ 1 வருஷமாக போகிறது அவங்களை கைது செய்து இவ்வாறாக நாங்கள் விட்டிருந்தால் இன்னொரு 20 வருஷம் போகும் வரைக்கும் இவர்களை சிறையிலே வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் முகநூலே போற்றப்பட்டதுக்கு சிறையிலே 1 வருஷம் இருக்கின்றதே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு விடயம். அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். துமிந்த சில்வா அவர்களுடைய விடுதலையை பற்றி சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், துமிந்த சில்வா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரிய ஒரு ஊடக நிறுவனம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊடகங்களிலே வரும் அனைத்து செய்திகளையும் கேட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய விடுதலையை நியாயப்படுத்துகிற செயல்பாடைத்தான் பார்க்க முடியும். நாங்கள் 2 மாதங்களுக்கு முதல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக நாங்கள் அவதானித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த ஊடகத்தின் ஊடாக அந்த ஊடகம் அரசாங்கத்தை ஜனாதிபதியை ஜனாதிபதியாகுவதற்கும் இந்த தற்பொழுதில் இருக்கிற அரசாங்கத்தை சேர்ந்தவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் கடுமையாக பாடுபட்ட ஒரு ஊடகம். ஆனால் ஒரு 2 மாத காலமாக அந்த ஊடகத்தின் செயல்பாடை பார்த்தால் அரசை தாக்கி கொண்டு அரசுக்கு எதிரான சில செய்திகளை விட்டதை பார்க்கணும். நாங்கள் பார்த்தோம் ஒரு நடிகை ஒராளை கைது செய்ததாகவும் அதை பெரிய ஒரு விஷயமாக, அதாவது நாட்டிலே மக்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது நாட்டிலே அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்றது போல ஒரு நடிகை ஒராளையும் அவருடன் சேர்ந்து அந்த ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டவரை கைது செய்து கொண்டு போனது பெரிய செய்தியாக செய்து அரசுக்கு ஒரு ஊடகவிகார விசாரமாக பாரிய அழுத்தங்களை கொடுக்கும் மாதிரி செயல்பட்டவர்கள். அந்த நேரத்திலே நான் சந்தேகப்பட்டேன், சில நேரங்களில் இது இவரை விடுதலை செய்வதற்காக ஒரு நாடகமாக இருக்கலாம் என்று. ஆனால் அவரை விடுதலை செய்வதற்கு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார், தான் அவர் போதிய அளவு சிறை தன்மை அனுபவித்ததாக. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்தது என்று சொல்லி 7 நீதியரசர்கள் வழங்கின தீர்ப்பிலேயே ஒரு குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்டவர் 5 வருடம் இருந்தால் போதுமாக இருந்தார்.
20-30 வருஷமாக தங்களுடைய இனத்துக்காக போராடி ஏதோ ஒரு வகையில் கைது செய்யப்பட்டவர்களை ஏன் இதுவரைக்கும் விடுதலை செய்யவில்லை என்ற கேள்வி இருக்கு. ஏனென்றால் இன்று சிறையிலே இருக்கும் நபர்கள் எவருமே வந்து அரசியல் கைதிகள் நாங்கள் கூடுவர்கள் வந்து எவருமே வந்து தங்களுடைய சொந்த தேவைக்காகவோ தனிப்பட்ட விரோதங்களுக்காக ஒருவரை தாக்குறதுக்கு முயற்சித்தவர்களோ இல்லாட்டி ஒரு வங்கியை கொள்ளையடித்தவர்களோ இல்லை கற்பழித்தவர்களோ அல்ல. அவர்கள் தங்களுடைய இனத்தின் விடுவிக்காக போராடினதில் சில சில தவறுகள் என்று சொல்லி அவங்களை கைது செய்தார். இனத்துக்கு இன விடுவிக்காக இனத்தின் விடுதலைக்காக போராடினவர்களை இன்னும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும், தண்டனை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்து ஏழு நீதியரசர்கள் ஒரு குற்றவாளி என்று சொன்னவருக்கு 5 வருடங்கள் இருக்கிறது காணும் என்று சொன்னால் இது எந்த நியாயம், இதில் எந்த நியாயம் இருக்கின்றதை பார்க்க வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் அவருடைய முதலாவது உரையிலே சொன்னால் ஒரு நாடு ஒரு சட்டம். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாடு எத்தனையோ சட்டங்களாக இது போய்கொண்டிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. சொல்றவர்கள் எவ்வாறு அப்படி கூறலாம் என்று தெரியாது. 2015-ஆம் ஆண்டு 2020-ஆம் ஆண்டு வரைக்கும் விடுவிக்கப்பட்ட அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். அதேபோல் அந்த எடுத்த நடவடிக்கையின் காரணத்தினால்தான் 2015-20 2017 தான் கூடிய அளவு வழக்குகள் முடிவடைந்திருக்கு. இப்போ நேற்று இந்த கடந்த வாரம் விடுதலை செய்யப்பட்டது. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நல்லாட்சி அரசாங்கம் காலப்பாதையில் விடுவித்தவருடைய எண்ணிக்கையை இந்த அவ்வாறு கூறும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அவதான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் முயற்சித்தபடியாக அதை இன்று செய்ய சாத்தியமாக வந்திருக்காங்க. அவர்கள் விரல் நீட்டுவதென்று சொன்னால் அவர்களுக்கு இது தொடர்பான போதிய விளக்கம் இல்லை என்று தான் சொல்லுவாங்க.